வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இன்ஸ்டன்ட் சில்லி பரோட்டா பார்க்க போகிறோம். இது ரெடிமேடாக பரோட்டா பீசஸ் வந்து கிடைக்குது பேக்கெட்டில். நம்ம மேகி செய்கிற மாதிரி தான், நூடுல்ஸும் மசாலாவும் இருக்குது இல்லையா, பேக்கெட்டில் ஷேஷே கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க, சில்லி பரோட்டா. ஸோ இதுலேயே அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்குது அந்த பரோட்டாவோட பீசஸ், அதில் மசாலாவும் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்கள், மசாலா பாக்கெட்டும் அதில் இருக்குது. இன்றைக்கி நான் ரெண்டு பாக்கெட்டில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த ரெண்டு பாக்கெட்டில் உள்ள அந்த புரோட்டா பீசஸும் மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் முக்கால்வாசி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, நம்ம 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் உதிரியாக வரும், அதுக்காகத்தான் போட்டு அதில் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதில் போட்டு இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய மெல்லிசான கரண்டி ஏதாவது, அல்லது இந்த மாதிரியான நம்ம அப்பளம் எடுக்கக்கூடிய பொறிக்கக்கூடிய அந்த கரண்டி இருக்கு இல்லையா, இடுக்கி மாதிரி, அது உடஞ்சதில் ஒரு பகுதியை வச்சு நான் பண்ணுறேன். அதை மாதிரி பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று. ஸோ அப்படி கிளறி விடும்போது அது ஈஸியாக இருக்கும், கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் அதை வேக வைக்கணும். ஒரு பெரிய அகலமான தட்டு அல்லது தாம்பாளத்தில் லேசாக எண்ணெயை தடவி ரெடியாக வச்சுக்குவோம். இது வெந்த பிறகு நம்ம அதை வடிகட்டி அதில் போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான, அது வேகிற நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இதில் நம்ம 2 கேரட்டு, 4 பல்லாரி அல்லது 3 பல்லாரி எடுத்து வச்சுக்குவோம், அதாவது பெரிய வெங்காயம். இது வெந்துட்டுருக்குது, ஓரளவு வெந்தாச்சு அப்படிங்கும்போது அதை எடுத்து இதை மாதிரி வடிகட்டி பாத்திரத்தில் போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தான் நம்ம வந்து அந்த எண்ணெய் தடவி வச்சுருந்த தட்டில் போட்டு நல்லா பரத்தி விடணும், உதிர்த்து இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டியாக ஒட்டிக்கும். அதை மாதிரி வச்சு ஆற வச்சுட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கேரட் அதெல்லாம் நம்ம வெட்டி வைக்க போகிறோம். 2 அல்லது 3 கேரட் நம்ம எடுத்துக்குவோம். இதோ இங்கே ஆற வச்சுருக்குது, இது ஆறட்டும். அந்த நேரத்தில் நான் 2 அல்லது 3 கேரட்டு, 4 அல்லது 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 3 அல்லது 4 துருவி வச்சுருக்கிறேன் நான், அப்புறம் மல்லி, புதினா, தக்காளி மீடியம் சைஸ் 5 அல்லது 6 சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்குவோம். இப்போது ஒரு பெரிய வாணலியில் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும், அப்போ தான் கிளறி விடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 குழிக்கரண்டி கடலெண்ணெயும் விட்டுருக்குறேன், அதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 3 கிராம்பு, 3 பீஸு பட்டை சின்ன சின்னதாக பிச்சு அதையும் போட்டிருக்குது. சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், நல்லா குண்டான ஏலக்காயாக பார்த்து உள்ளே நிறைய விதை இருக்கக்கூடிய ஏலக்காய், 2 நல்லா தட்டி அதை போட்டிருக்கிறேன். முழுசாக போடுறத விட தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நான் 4 எடுத்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அங்கே பொடியும் கொடுத்துருக்குறாங்க, பொடியிலையே காரம் இருக்குது. ஸோ அந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். ஸோ அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், நான் வந்து 3 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்தால் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 பாக்கெட்டுக்கு 2 வெங்காயம் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கணும். தக்காளியும் அதை மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2 அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளி எடுத்ததுனால நான் 6 தக்காளி எடுத்தேன். ஸோ இப்போ இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த புரோட்டா பீசஸ் வேக வச்சதை தான் நம்ம சேர்க்க போகிறோங்கும்போது வெங்காயம் இப்போவே வேகணும், கேரட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது.
அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஃப்ளேம் மீடியத்தில் இருக்கணும். இல்லைனா வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும், சரியாக வெந்தும் வேகாமலும் அதனுடைய எட்ஜஸ்லாம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த நீராவிலேயே அது வேகட்டும். இப்போ இதில் நம்ம துருவிய கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் சின்ன பீசஸாக வெட்டி போடுறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சேர்க்க வேண்டியிருக்கும். வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூடவே இதையும் சேர்த்து வேக வைக்க வேண்டியிருந்திருக்கும் மூடி வச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கூட போதும், சரியான முறையில் வெந்திருக்கும், பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ இதில் தக்காளியையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி, வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அந்த பொடியை பார்த்தா மஞ்சள் பொடி ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கிறோம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும், அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அந்த நீராவியிலேயே வேகிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இல்லை. நான் நான்ஸ்டிக் வேறு வச்சுருக்கிறேங்கிறதுனால அது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வச்சு புரட்டி எடுத்துக்குவோம். இப்போ அந்த பொடியை சேர்த்துடலாம், எல்லாம் வெந்துருச்சு. இதில் நீங்கள் பச்சை பட்டாணி வேணும்னா கூட, கேரட்டு சேர்க்கும் போதே பச்சை ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம கொத்து புரோட்டாவுக்கு சேர்க்குற மாதிரி நம்ம செய்கிறது சில்லி புரோட்டா, இருந்தாலும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாக்கெட் பொடியையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொடி சேர்த்து கொஞ்ச நேரத்தில் அது தனியாக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்து நல்லா புரட்டி எடுத்துக்குவோம், வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ மல்லி புதினா சேர்த்தாச்சு. இப்போ இதில் மல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். அது ரொம்ப நேரம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, லேசாக கிளறிட்டா போதும். இப்போ இதில் நம்ம ஆற வச்சுருந்த கொத்து புரோட்டா பீசஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். முதல்லையே மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா சரியாக கிளற முடியாது. ஸோ அதையுமே நம்ம இந்த வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே இடையில இடையில பார்த்து எடுத்து உதுத்துக்கணும். இல்லைன்னா அதுவும் ஆற வச்சுருந்தது ஒன்றுக்கு ஒன்று, நம்ம பெரிய தட்டில் தான் ஆற வச்சோம் அப்படின்னாலும் அங்கங்கே கட்டி விழும், அதனால் ஒன்று சேர்ந்து இருக்கும். ஸோ அதை அப்பப்போ உதுத்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு இது போட்டு நம்ம கலந்துட்டோம். இப்போ அடுத்தது கொஞ்சம் போட்டு இப்படி மூணு அல்லது நாலு பங்காக பிரித்து அதை போட்டு அப்பப்போ கிளறினோன்னா எல்லா இடத்துலையும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதில் ஒட்டியிருக்கும். ஸோ இதில் இப்போ கடைசியாக உள்ளதையும் போட்டாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம தட்டையான கரண்டியை விட ஒரு மெல்லிசான கரண்டியை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளறி விடும். ஸோ இப்போ இதை பண்ணலாம். இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால அந்த அப்பளை குச்சியை யூஸ் பண்ணாமல் உட்டன் குச்சி, இது வந்து பணியார குச்சி, அதை வச்சு நான் கிளறி விடுறேன். மிக்ஸ் ஆகிட்டுருக்குது நல்லா. இதான் ஃபைனல் டச்சு, நல்லா கிளறியாச்சு. இதில் நம்ம அரை மூடி லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட் சில்லி புரோட்டா தயாராகிருச்சு. இந்த பாக்கெட்டு ஈஸியாக கடையில் கிடைக்குது, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வெங்காய ராயத்தோட இதை பரிமாறிக்கலாம், நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.